இந்த வாயில் முட்டை வச்சுருக்காங்கண்ணா? ஆமாம், இந்த மாதிரி முட்டை போட்டு வாயில் எடுத்து வச்சுக்கிறோம். வாயில் எடுத்து வச்சுக்கிட்டு அதே குஞ்சு பொறிச்சு 15 நாள் வரைக்கும் காத்துட்ருக்கோம். இதெல்லாம் இந்த ஜாப்பனீஸ் டைப் போயிங்க. ஓ, இவ்வளோ பெருசு இருக்குமா? ஆமாம், ஸ்டார்டிங் 10 ருபீஸில் வந்து செல் பண்ணுறோம். வேறு 10 ரூபா. ஆமாம், இருக்குங்களா? அந்த செடியில் ஒட்டியிருக்குங்களா? வேலை வேலையா இத்துக்குண்டு தான் இருக்கு. ஆமாம், இத்துக்குண்டு தான் இருக்கும். இந்த ஒரு ஃபிஷ் தான் டார்க் ஆரஞ்சில் இருக்கும், கோல்டு ஃபிஷ் மாதிரியே இருக்கு. ஆமாம், நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறது இந்த ஒரு மீன். கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5 வகையான கலர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன் ஜிப்ரா. கலர் பார்த்தீங்கன்னாவே ஹெட்லேருந்து டைல் வரைக்கும் ஃபுல் க்ரீன், கீழே வந்து பாடி வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஓ, இதை பார்த்து மேலே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வரும். குட்டியில் வந்து பிளாக் கலராக தான் இருக்கும். பெருசாகும் போது தான் ஒவ்வொன்றுக்கும் கலர் சேஞ்ச் ஆகும். ஃபேஸில் வந்து டார்க் ப்ளூ இருக்கும், க்ரீன் வந்து பாடியில் இருக்கும். கோயிலில் வந்து 5 இன்ச்லேருந்து 1 ஃபீட் வரைக்கும் நாங்கள் சேல் பண்ணுறோம்ண்ணா. இது வந்து கண் வந்து ரெட் கலரில் இருக்கும். என்னை பற்றிக்கு மீன் ஃபிஷ் டிமாண்ட் ஆகிடுச்சு. சரி சரி, யாருக்கும் இல்லை. சிச்சிலேட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து மேல் தான் ரொம்ப டார்க்காக இருக்கும். இதில் எத்தனை குட்டி இருக்குது ஆக்சுவலாக? ஆவரேஜாக 5000 குள்ளே இருக்கும். 5000 குட்டி இருக்காங்க இருக்குல்ல. இப்போ பார்க்கும்போது பாடி ஃபுல் ஒயிட்டு, டெயில் மட்டும் எல்லோ கலரில் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ மீன் வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போட்டு விட்ருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபினு. டால்ஃபினோ? ஓ, வணக்கம் தோமா கண்ணிகளை. இன்னைக்கு சென்னை கொளத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபிஷ் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 மீனுக்கு மேலே வந்து வளர்த்து விற்றுட்டுருக்காங்க. ஹோல்சேல்லையும் கொடுக்குறாங்க, ரீட்டெயிலையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எக்கச்சக்கமான வெரைட்டிஸும் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ எங்ககிட்ட என்ன மாதிரி வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க, ஸோ எப்படி இதெல்லாம் வந்து வளர்க்குறாங்க, என்ன மாதிரி ப்ரீடிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் இந்த மாதிரி வண்ண மீன்கள் வந்து அவங்க வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோ கொடுப்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. நம்ம ஃபார்ம் நேம் என்ன? நம்ம ஃபார்ம் ஆக்சுவலாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது? நம்ம ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா சிஎம் சுசி ஃபிஷ் ஃபார்ம். இது வந்து கொளத்தூரில் ஒரு யூனிட் இருக்குது, அப்புறம் ரெட்டில்ஸ் லட்சுமிபுரத்தில் ஒரு யூனிட் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ண்ணா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்லெட்ஸு, கொய் கார்ப்பு, ஜீப்ரோ விடோ இந்த வெரைட்டிஸ் பண்ணுறோம். இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கொய் கார்ப்பு, சிச்சிலெட் தான் நாங்கள் மெயினாக பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஹோல்சேலாங்கன்னா எப்படி ரீட்டெயில் தருவோம்ங்களா? ஆமாம், நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணுறோம், ரீட்டெயில் பண்ணுறோம். இப்போ என்ன மாதிரி ப்ரைஸில் நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது காப்பு? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ்லேருந்து 1300 வரைக்கும் இருக்குது. வெறும் 5 ரூபாலேருந்து நம்ம கொடுக்குறோம் ஹோல்சேலுக்கு. ரீட்டெயில் வந்து ஃபிஷ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ என்னென்ன வெரைட்டி ஓனா பார்க்கலாமாங்களா? ஆ, பார்க்கலாம். இதில் என்னதுங்கண்ணா? இது வந்து சிக்லெட் சொன்னீங்களா, ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ். அதில் வந்து இது ஃபஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா வீனஸ். ஸோ க்ரீன் கலரில் இருக்கும். ஆமாம், க்ரீன். இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இது ஒரு வெரைட்டி சிக்லெட்டில். இது மேல் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து டார்க் ப்ளூ இருக்கும், க்ரீன் வந்து பாடியில் இருக்கும். இது மேலுங்களா? ஆமாம், மேல். இது ஃபீமேல் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனில் இருக்கும், பிளாக் கலரில் பண்ணிட்டான். இதில் என்ன ப்ரைஸில் நான் போயிட்டுருக்கோம் மார்க்கெட்டில்? 70 போயிட்டு 70 ரூபா. பேர் வேணுனாலும் கொடுப்பீங்களா? ஆ, தருவோம். ப்ரீடிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து வாயில் முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கிறது. இதுக்கு வாயில் வந்து முட்டை இருக்கும். ஆமாம், வாயில் வந்து முட்டை எடுத்து வச்சுக்கிட்டு 15 நாள் வரைக்கும் வளர்த்துருவோம். நாங்கள் 15 நாளுக்கு அடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த வாயில் இருந்ததை எடுத்து தனியாக செப்பரேட்டாக ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சிச்சிலெட்டில் இன்னொரு வெரைட்டி. ஸோ இப்போ ஒரு தொட்டிக்கு வந்து எவ்வளோ மீன் விடுவீங்க? தொட்டிக்கு வந்து 150 மீன் இருக்குண்ணா. இது தொட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 அடி 10 அடி அகலம். இது வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபின். டால்ஃபினோ? ஓ, மேல் சொன்னீங்களா, அந்த மேல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெட் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், ஷார்ப். கொஞ்சம் வந்து ஃப்ளோரானுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த சிச்சிலெட் வெரைட்டிஸ்லேயே இது மட்டும்தான் கொஞ்சம் ஹெட் பாப்பாக இருக்கும். ஓ, ஓகே. மற்ற எந்த மீனுக்கும் ஹெட் பாப் இருக்காது, அதுவும் இதில் மேலுக்கு மட்டும்தான் இருக்கும். இதில் ஃபீமேல் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஆ, ஃபீமேல் வந்து லைட் ப்ளூவில். ஓ, லைட் ப்ளூ. ஓகே, இருக்குங்களா? ஸோ இது என்ன ரேட்டில் என்ன போயிட்டுருக்கு? எல்லாம் சேம் ரேட். இது 70 ரூபா தான். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் சிக்லெட்டில் தான். எத்தனை நாளுங்க இப்போ நம்மக்கிட்ட இந்த ஸ்டேஜ் வரதுக்கு எவ்வளோ நல்லாவும்? இதுங்களா, பேரண்ட் சைஸ் வர்றதுக்கு எங்களுக்கு வந்து 6 மந்த்லேருந்து 1 இயர்க்குள்ள ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பேரண்ட் வச்சு நீங்கள் ப்ரீட் பண்ணி திருப்பி குட்டி மட்டும் கொடுக்கணும்? ஆமாம், நாங்கள் பேரண்ட் வச்சுப்போம், சேல் பண்ண மாட்டோம். ஓகேண்ணா, ப்ரீடிங் பண்ணி குட்டியை மட்டும் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இது மாதிரி எத்தனை தொட்டினா இருக்குது நம்மகிட்ட? இது மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 தொட்டி இருக்குது. இது என்ன வெரைட்டினா? இது வந்து 5 கலரு. 5 கலர்? ஆமாம். இது ஏன் 5 கலர்ன்றனா அது கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5 வகையான கலர் இருக்கும் இந்த. ஓ, ஓகே. இது பாடியில். ஸோ இது பேரே 5 கலர் தானே? இந்த பேடு பேரே? ஆமாண்ணா. இந்த மேல் ஃபீல்ல எப்படி கண்டுபிடிக்கும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இதில் வந்து மேல் தான் நல்லா அழகாக இருக்கும், கலராக இருக்கும். ஓகே, இதான் மேலுங்களா? ஆமாம், இதாக இருக்குங்களா? ஓகே, இதான் மேல். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா டல் கலராக இருக்கும். ஓகே, இது என்ன ப்ரைஸ் என்ன வருது? எல்லாம் சேம் ப்ரைஸ் தானா? இது 70 ரூபா. ஆமாம், நம்ம சிச்சிலெட் எல்லாமே சேம் ப்ரைஸில் கொடுத்துருவோம். சிச்சிலெட்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், சிச்சிலெட்டில் எல்லாமே சேம் ப்ரைஸ் தான், ஆனால் வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வகையான வெரைட்டிஸை நம்மக்கிட்ட பார்க்கலாம் சிச்சிலெட்டில். ஆமாம். நெக்ஸ்ட் இது என்ன வெரைட்டின்னா? இது வந்து ப்ளூ ஆரடெக்ஸ். அது வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஜஹானி. ஜஹானியா? ஓ, இது வந்து கொஞ்சம் பாடி ஷேப் மாறும். அந்த மீன்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த பாடி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையாக வரும். ஓகேண்ணா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஓ, ரவுண்டாக இருக்குது. ஆமாம், ரவுண்ட் ஷேப்பில் வரும். இது மேலாங்க? மேல் வந்து இது டார்க் கலரில் இருக்கும். எல்லாம் சேம் தான். இதில் சிச்சிலேட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து மேல் தான் ரொம்ப டார்க்காக இருக்கும். இது எல்லாமே மவுத்தில் ப்ரீட் பண்ணும். ஆமாம், எல்லாமே மவுத் ப்ரீடிங் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலில் வந்து இந்த டார்க் லைன் வரும். ஃபீமேல் அது இருக்காதுங்கண்ணா? ஃபீமேலில் வந்து அது இருக்காது. ஓ, இந்த லைன். ஆமாம், இந்த லைன். ஸோ இது ஃபீமேலாங்க? ஆமாம், இது ஃபீமேல். இது வந்து ஜகானி வெரைட்டிஸ்.
இதில் என்னென்ன இருக்கு? இதில் வந்து ரெட் பீகாக் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேல் வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கும். இது மேலுங்களா? ஆ, இது வந்து மேல். ஓகேண்ணா. டார்க் ரெட் கலரில் இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் டல் கலரில் இருக்கும். ஓ, ஓகே. ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ நாளில் முட்டை போடும்? இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அதுலேருந்து குட்டிங்களை எடுத்து தனியாக பிரித்து ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்து அதை சேல் பண்ணுவோம். மிச்சம் வந்து அதுக்கப்புறம் அதே கண்டினியூஸாக 15 நாள் அந்த சர்க்குலேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ 15 நாள் எவ்வளோ குட்டினா வரும் ஆவரேஜாக? 5 ஒரு 10,000 வரும். 10,000 குட்டி வரும். ஆமாம், ஓவராலாக சொல்கிறேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 70. ஓகேண்ணா. இது வந்து ரெட் பீகாக் நம்ம பார்த்தோங்கள. ஸோ இது அதே வெரைட்டி தான். ஆமாம், மேல் வந்து டார்க் ரெட்டில் இருக்கும். இந்த வாயில் முட்டை வச்சுருக்காங்கண்ணா? ஆமாம், இந்த மாதிரி முட்டை போட்டு வாயில் எடுத்து வச்சுக்கிறோம். வாயில் எடுத்து வச்சுக்கிட்டு அதே குஞ்சு பொறிச்சு 15 வரைக்கும் காத்துட்ருக்கோம். நாங்கள் 15 கழித்து அந்த குட்டியை எடுத்து வேற தொட்டில் வச்சிருவோம். ஸோ வாய்க்குள்ளே குட்டி வச்சிருக்கோம். ஆமாம், 15 வரைக்கும் வாயிலே வச்சிருக்கோம். அதாவது அந்த குட்டி வந்து வளர்ந்து வாயை விட்டு போகிற வரைக்கும் வச்சிருக்கோம், கையை வாயிலே வச்சிருக்கோம். வெளியே வந்தோடனே நீங்கள் எடுத்துருவீங்க? ஆமாம், அந்த டைம் வந்து நாங்கள் அந்த டைம் வச்சிருப்போம். அந்த டைத்துல நாங்கள் வெளியே எடுத்துருவோம். இதுலேருந்து எடுத்து குட்டி பார்க்க முடியுமாங்களா? ஆ, காட்டுறேன் உங்களுக்கு. பைப் ஏன் போகிறோம்னா ப்ரீடிங் ஆகி அந்த முட்டை எடுத்து வைக்குதுங்கள, அந்த ப்ரீடிங் செக்ஷன் வந்து இதில் தான் நடக்கும். இந்த சர்க்குள்ள போயிடும். ஆமாம், இந்த ப்ரீடிங் வந்து இதுக்குள்ளே தான் நடக்கும். ஓகே, முட்டையை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த ஃபிஷ். ஸோ அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் முட்டை போட்டுள்ள. வேற எந்த ஃபிஷ்ஷுமே உள்ளே விடாது, அது மட்டும் அந்த குட்டிகளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு பைப் வாங்கினா? ஆமாம், இது மாதிரி நிறையா பைப் வச்சுருக்கோம், சுற்றியுமே பைப்ஸ் இருக்குது. ஆமாம். ஸோ இப்படி உள்ளே போட்டுருவீங்க? உள்ளே போட்டுருவோம். அதில் வந்து அந்த ப்ரீடிங் நடந்து அந்த முட்டையை எடுத்து வச்சு வாயில் வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அந்த மீன். இது என்ன வெரைட்டினா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஐ பீகாக். ரெட் பீகாக் பார்த்தோங்கல்ல? ஆமாங்க. அதுக்கு இதுக்கு சேம் தான், பட் வந்து டிஃப்ரெண்ட் வந்து மாறும். இது வந்து கண் வந்து ரெட் கலரில் இருக்கும், ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா மேல் வந்து சேம் மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. இதோட ஃபீமேல் வந்து சேஞ்ச் ஆகும், ஃபுல் ஒயிட்டில் இருக்கும். ஓ, ஃபீமேல் வந்து ஒயிட் வந்து. ஆமாம். இதில் எப்படி வெரைட்டி கண்டுபிடிக்கிறீங்க? இது வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க டெவலப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருங்க? ஆமாம், நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவோம். பார்க்க இதில் இருக்கிறனால நாங்கள் எந்தெந்த மீனை பார்க்குறோமோ அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடுவோம். இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரெட் ஐக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஃபுல் பாடி ஒயிட்டில் இருக்கும். ஓ, மேல் ஒயிட் ஆகிடுது. ஆமாம், ஃபுல் பாடி ஒயிட்டில் இருக்கும். இந்த டைல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து எல்லோ கலரில் வரும். இதுக்கு தெரியுதுங்களா? இதுதான் மேலுங்களா? ஆமாம், இதுதான் மேல். இது பார்க்கும்போது பாடி ஃபுல் ஒயிட்டு, டெயில் மட்டும் எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து டேங்கில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஃபீமேல் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் இருக்கும். ஃபீமேல் தான். ஆமாம், சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நாங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை ப்ரீடிங் எடுத்துட்டோம்னா அதுக்கு அதுலேருந்து ஒரு 15 அப்புறம் தான் இந்த ப்ரீடிங்கு அடுத்து ஒரு அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள். இப்போ இன்றைக்கி பண்ணுறோன்னு வச்சிங்களேன், இதுலேருந்து 15 அடுத்த ஹார்வெஸ்ட்டு அப்படியே சர்க்குலேஷன் போய்கிட்டே இருக்கும். மீன்லாம் வளர்க்கும் போது ஏதாவது இந்த ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது வருமாங்கண்ணா? ஆ, வரும், எல்லாம் வரும், ஹெல்த் இஷ்யூ வரும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா விண்டர் சீசன் வந்துச்சுங்களேன், பனிக்காலம் அதிகமாகிடும். பனி வந்துச்சுன்னா மீனுக்கு வந்து வெப்பநிலை வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்போ வந்து இந்த மீன்களுக்கு எல்லாம் ஒயிட் ஸ்பாட்டுன்னு ஒரு நோய் வரும். அது வரும்போது எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி நான் ரெக்கவர் பண்ணுறது? அது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆஃப் டேங்க் பண்ணிவிடுவோம். இல்லை எல்லாத்துலேயுமே ஃபுல் டேங்க் இருக்குங்களா இப்போ? ஆமாங்கண்ணா, எல்லா ஃபுல் டேங்க் இருக்கிறது எல்லாமே ஆஃப் டேங்க் பண்ணிவிடுவோம். ஆஃப் டேங்க் பண்ணி அந்த மேலே இருக்கிற ஷேடோ நெட்லாம் வெளியே எடுத்து விட்ருவோம். ஏன்னா சன்லைட் வந்து டேரெக்டாக படணும். அப்போ பட்டாதான் அந்த தண்ணி வந்து வெப்பநிலை வந்து மாறும், கொஞ்சம் சூடாகி அந்த மீன்களுக்கு வந்து கொஞ்சம் ரத்த ஓட்டம் வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து மீன்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். ஸோ அதுக்காக நம்ம அப்படி பண்ணிடுறோம். ஆமாம், அது இல்லாமல் நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரை இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சரி பண்ணி கொண்டு வருவோம். ஸோ இப்போ மேலே வந்து ஷேட்ஸ்லாம் போட்டிருக்கோம், இது எதுக்காக போட்டிருக்கோம்? இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து மீன் வந்து தாங்காது. மீன்கள் எல்லாமே குளிர் வகை ரத்த பிராணிகள் தானே, அதனால் என்ன பண்ணுவோம், வெயில் காலத்தில் வந்து டைரக்ட் சன்லைட் பட்டுச்சுன்னா மீன் வந்து அந்த செவல்லாம் பபுள்ஸ் ஒட்டி செத்து போயிடும். ஸோ அதனால் டைரக்ட் சன்லைட் படக்கூடாதுன்னு இந்த கிரீன் ஷேடோ நெட்டு போட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் வெப்பநிலை வரும், அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை மீனுக்கு. அதாவது நிறையா சன்லைட் வந்து மீன் மேலே படக்கூடாது. ஓகே சார், இப்போ டோட்டலாக இங்கே எவ்வளோ மீன்லாம் இருக்கும் ஆக்சுவலாக நம்ம பண்ணையில் மட்டும்? 50,000 கிட்ட இருக்கும். 50,000 மீன் கிட்ட இருக்கு? ஆமாம், 50,000 மீன் இருக்கு. 50,000 to 80,000 கிட்ட நம்ம கிட்ட ஃபிஷ் ஸ்டாக் இருக்கு. இது என்னதுண்ணே? இது வந்து ஆரடெக்ஸ். இதோட மேல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். இதான் மேல். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாடி வந்து எல்லோ கலரில் இருக்கும், மேலே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வரும். இது வந்து ஃபீமேல். ஸோ இது என்ன ப்ரைஸ்னு வருது? இது அதே ப்ரைஸ் தானா? இது வந்து சிச்சலேட்டை பொறுத்தளவுக்கு எல்லாம் சேம் ப்ரைஸ். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வெரைட்டிஸ் கிட்ட நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நிறைய ஊரில் வந்து மீன் கடலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்களா? எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவோம். ஓவரால் இந்தியா வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ மீன் வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போட்டு விட்ருவோம். சில பேர் ட்ரெயினில் போட்டு விட்ருவோம். சில பேர் வீட்டுக்கு வந்து 2 மீன்லேருந்து 10 மீன் வரைக்கும் கூட கேட்பாங்க. அவங்களுக்கு தருவோம். நீங்கள் நாங்கள் ரீட்டெயிலும் பண்ணுறோம், ஹோல்சேலும் பண்ணுறோம், ரீட்டெயிலும் பண்ணுறோம். ரீட்டெயில்னா எவ்வளோ பீஸ்லேருந்து வாங்கணும் மினிமம்? ரீட்டெயில்னா மினிமம் ஒரு 5-10 pair. 10 pair.
ஆமா ஓகே ரோஸ்டி வெரைட்டிஸ் சிசிலட் வெரைட்டில இது டார்க் ஆரஞ்சில் இருக்கும் டார்க் ஆரஞ்ச் ஆமா ஓகே இந்த ஒரு ஃபிஷ் தான் டார்க் ஆரஞ்சில் இருக்கும் கோல்டு ஃபிஷ் மாதிரியே இருக்கே ஆமா பாக்குறதுக்கு கோல்டு ஃபிஷ் மாதிரி இருக்கும் இது கலர் பார்த்தீங்கன்னா டார்க் ஆரஞ்சு மேல் வந்து டார்க் ஆரஞ்சில் இருக்கும் ஃபீமேலுக்கும் அது டிஃப்ரெண்ட் இருக்காது கொஞ்சம் லைட் ஆரஞ்சில் இருக்கும் ஓ ஓகே இது ஃபீமேல் ஸோ இப்போ இது வந்து நம்ம 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா வெளியிலலாம் கடையிலலாம் போயிருவாங்கன்னா என்ன ப்ரைஸ் வருதுலாம் வெளியில் வந்து பேர் 250 அந்த மாதிரி கடை கொடுக்குறாங்க நம்ம வந்து ஹோல்சேல் அண்ட் வீட்டுக்கு வந்து கொடுக்குறவங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி தான் கொடுக்கும் ஓகேண்ணா ஸோ இப்போ இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பைப்பு தொங்குது எதுக்காக இந்த மாதிரி இது வந்து ஏரேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து பகலில் வந்து ஏரேஷன் தேவைப்படாது நைட்டு வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறதுனால இந்த ஏரேஷன் ஒவ்வொருத்துக்கு ஒரு பைப்பு ஒவ்வொரு தொட்டிக்கு ஒரு ஏரேஷன் ஓரேஷன் போட்டுருவோம் ஓகே அந்த ஆக்சிஜன் சர்க்குலேஷன் வர வர மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கொடுக்குறோம் ஆமாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம் இது வந்து நாங்கள் பெரிய டேங்க்ல போகிறனால பகலில் வந்து ஏரேஷன் ஆஃப் பண்ணிவிடுவோம் சரிங்க இதே இது நீங்கள் சின்ன டேங்க்ல வளர்க்கும் போது ஏரேஷன் வந்து எனி டைம் ஓடிட்டே இருக்கும் 24 hours இருக்கும் 24 hours ஓடிட்டே இருக்கும் என்ன வெரைட்டினா இது வந்து ப்ளூ மாஸ் மஞ்சள் கலர்ல இருக்கும் ஆமா மேல் வந்து மஞ்சள் கலர்ல தான் இருக்கும் ஃபீமேல் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும் ஓ இதனால தான் ப்ளூ மாஸ்ங்களா ஆமா ஃபீமேல் வந்து ப்ளூ மாஸ் ப்ளூ கலர்ல இருக்கறனால ப்ளூ மாஸ்னு சொல்லுவோம் ஓகே நான் சோ இப்போ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் தானே பேரண்ட்ஸ் தானா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேரண்ட்ஸ் தான் சோ பேரண்ட்ஸ் நம்ம சேல் பண்ண மாட்டோம் சேல் பண்றதுல எந்த சைஸ்ல நான் இருக்கும் சேல் பண்றது எல்லாமே 3 to 4 inches 4 inches அதாவது அடல்ட் சைஸ் 3 to 4 inches அந்த டைம்ல அந்த சைஸ்ல தான் உங்களுக்கு கலர் பிளஸ் அந்த மீனோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்கும் 3 to 4 inchல தான் நாங்க சேல் பண்றோம் எல்லா ஃபிஷுமே 3 to 4 inchல தான் சேல் பண்றோம் இது வந்து yellow morph ஆனா இதுக்குள்ள கொஞ்சம் விடவ போட்டு வச்சிருக்கோம் இப்போ இது வந்து வேற வெரைட்டி இது morph varietiesல yellow morph இது பாத்தீங்கன்னா மேல் வந்து இந்த மாதிரி டார்க் yellow லியோ black line வரும் டெயில்ல ஃபீமேல் வந்து ப்ளைனாவே இருக்கும் இது வந்து ப்ளைனா இருக்கும் ஃபுல் yellow-ஆ இருக்கும் அந்த மாதிரி லைன் வராது இது வந்து ஐடென்டிஃபை பண்றது இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணனும் இது என்னது இது என்ன வெரைட்டி இது வந்து விடோஸ் கலர் விடோஸ் இது என்ன பிரைஸ்ல நான் போகுது இது வந்து நாங்க ஸ்டார்டிங் 10 ரூபீஸ்ல வந்து சேல் பண்றோம் வேற 10 ரூபா ஆமா ஹோல் சேல் ப்ளூல இருக்குறதும் அதே தானங்களா ஆமா இது எல்லாமே விடோல இது ஒரு ரெட் விடோ இது ப்ளூ விடோ ரெண்டு மூணு வேற கிரீன் விடோ இருக்கு ஆரஞ்சு விடோ இருக்கு இந்த பர்பிள் விடோ இருக்கு ஓ இது பர்பிள் விடோங்களா ஆமா இது பர்பிள் இது ஒரே இதல விட்டு அடிச்சுக்கதாங்களா இது வந்து இந்த எல்லோ மாஃப் வந்து சாஃப்ட் அதனால இதல போட்டு வச்சிருக்கோம் சைஸ் ஆகட்டும் இருக்காங்க அதாவது ப்ரீடிங்க்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கற இருக்காங்க மார்ஃப்ல ஒயிட் மார்ஃப் வெரைட்டிஸ் இது மார்ஃப்ல என்ன பிரைஸ்ல நான் போகுது மார்ஃப் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 40 to 40 ரேஞ்சில இருந்து நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம் 40 ரூபாயில இருந்து ஆமா மார்ஃப் வெரைட்டிஸ் இது வந்து ஒயிட் மார்ஃப் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் ஏன்னா இப்போதைக்கு மீன் ஃபிஷ் டிமாண்ட் ஆகிடுச்சு சரி சரி யாருக்கிட்டையும் இல்லை இது வந்து மேலு ஓகே டார்க் ஒயிட்டாக இருக்குங்களா இது வந்து மேலு ஓ இது லைட் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டல்லாக இருக்கும் லைட் லைட்டாக மைல்டு சாண்டில் மாதிரி ஆமாம் லைட்டாக சாண்டில் மாதிரி இருக்கும் இது வந்து ஃபீமேல் இது ஃபீமேலுங்களா இப்படி தான் இதை ஐடென்டிஃபை பண்ணுவோம் இது வந்து ப்ளூ பீகாக் ப்ளூ பீகாக் ஆமாம் பீகாக் ரேட்டில் இது ப்ளூ கலர் இது பார்த்தீங்கன்னா மேலே டார்க் ப்ளூவில் இருக்குங்களா ஆமாம் இது வந்து மேலே ஃபீமேல் வந்து இந்த மாதிரி டல் கலரில் தான் இருக்கும் என்ன ரேட்டில் என்ன போகுது இது வந்து அப்போ சொன்னீங்கல்ல 70 rupees அதே ப்ரைஸ் ஆமாம் ஸ்டார்டிங் ரூபீஸ் 70 இப்போ 70 rupees வந்து பேரே வாங்கினா இல்லை எப்படி பேர் வந்து இல்லைங்க பீஸ் ஒன்று 70 ஒரு ஒரு மீன் வந்து 70 அதாவது இது வந்து ஃபுல் சைஸ் அதாவது பேரண்ட் சைஸ் 4 inch அந்த மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரேட் கம்மி பண்ணி கொடுப்போம் ஹோல்சேலுக்கு இல்லை இவ்வளோ கிளியராக இருக்கு ஆமாம் இது என்றைக்கு தான் எடுத்தது ஹார்வெஸ்ட் பண்ணது இவ்வளோ குட்டி குட்டியாக தான் இருக்குமாங்கண்ணா ஆமாம் குட்டியில் வந்து பிளாக் கலராக தான் இருக்கும் பெருசாகும் போது தான் ஒவ்வொன்றுக்கும் கலர் சேஞ்ச் ஆகும் இது எத்தனை நாள் குட்டிங்கனது இது இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணது ஓகே இது எத்தனை நாள் கழிச்சு அந்த ஸ்டேஜ் போகும் அந்த ஸ்டேஜுங்களா இது வந்து ஒரு இது இன்னையிலேருந்து ஒரு 4 months 5 months ஆகும் 5 months ஆகும் ஆமாம் 5 months வந்தால் தான் அந்த அடல் சைஸ் வரும் ஓகே இப்போ இதை நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா என்ன எத்தனை இதில் கொடுப்பீங்கன்னா இது குட்டிங்களா குட்டி வந்து ஸ்டார்டிங் வந்து 5 rupees சேல் பண்ணுறோம் வெறும் 5 ரூபா ஆமாம் குட்டி வந்து ஹோல்சேல் குட்டியிலேருந்து வளர்த்துறவங்களும் இருக்காங்களாண்ணா குட்டியிலேருந்து வந்து அது வந்து ஹோல்சேல்னா இப்போ வந்து பாண்டில் கொண்டு ஒருத்தவங்க அந்த பாண்ட் வச்சுருக்காங்க சரி அதுக்கு வந்து எங்களோட செச்சிலேட்டை வாங்கிட்டு போயிட்டு வளர்த்து சேல் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து நாங்கள் மொத்தமாக கட்டும்போது 5 rupees கட்டுவோம் சரி ரீட்டெயில் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும் இப்போ ரீட்டெயிலில் வந்து எனக்கு ஒரு 20 குட்டி 30 குட்டி வேணாலும் வாங்கிக்கலாமா குட்டி சேல் பண்ணல இப்போ சொல்லிடுறேன் ஏன்னா வந்து ட்ராவல் பண்ணும்போது குட்டி செத்துரும் ஓ பெரிய மீனாக இருந்தால் தாங்கிடும் குட்டி மீன் தாங்காது ஸோ இப்போ இங்கேருந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் இந்தியா ஃபுல்லாக அனுப்புறேன்றீங்க எந்த மாதிரி நீங்கள் அனுப்புவீங்க எப்படி பத்திரமா போயிருமா ஆமாம் நாங்கள் மேக்ஸிமம் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம் இப்போ வரைக்கும் நாங்கள் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிப்போம் ஓகே ஸோ இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எத்தனை நாளுங்க அனுப்பிவிடுவீங்க இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு அனுப்பிச்சிடுவோம் ஒரு நாள் தான் ஆமாம் ஒரு நாளே அனுப்பிச்சிடுவோம் ஓகே ஸ்டாக் இருந்துச்சுன்னா நாங்கள் அன்றைக்கே கூட அனுப்பிச்சிடுவோம் சரிங்க ஸ்டாக் இல்லைன்னா ஒரு நாள் டிலே ஆகும் சேஃப்டியாக போயிடும் ஆமாம் சேஃப்டியாக போயிடும் இது இன்னைக்கு போட்ட குட்டி தான் ஆமாம் இது இன்னைக்கு போட்ட குட்டி தான் இது வந்து பீகாக் வெரைட்டிஸ் குட்டி ஸோ எத்தனை குட்டிங்க நான் போடும் தோராயம் இதில் எத்தனை குட்டி இருக்குது ஆக்சுவலாக ஆவரேஜாக 5000 இருக்கும் 5000 குட்டி இருக்காங்க அதுக்குள்ள ஓவராலாக இன்றைக்கி எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணதில்ல இது என்ன வெரைட்டிங்க ஜிப்ரா வெரைட்டிஸில் இது கொஞ்சம் வெரைட்டிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன் ஜிப்ரா ஃப்ளோரசன் கிரீன் ஜிப்ரா கலர் பார்த்தீங்கன்னாவே ஹெட்லேருந்து டைல் வரைக்கும் ஃபுல் க்ரீனு இது எல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கண்ணா இப்போ ஆமாம் இது வந்து ப்ரீடிங் போகிற டைம் வந்துடுச்சு ஓகே அதனால் ஃபுல்லாக அந்த ஃபீமேல் ஃபுல்லாக க்ரோத் ஆகிடுச்சு இப்போ நாளைக்கு முட்டை போட்டுருவோம் ஆமாம் நாளைக்கு நாங்கள் ப்ரீடிங் போட்டுருவோம் இதெல்லாம் என்ன ப்ரைஸில் நடந்துருக்கீங்க
இது வந்து ஸ்டார்டிங் வந்து 5 ரூபீஸ்ல இருந்து இருக்கு 5 ரூபாயில இருந்து ஆமா இதுல கலர்ஸ் கிடைக்குமாங்களா ஆ இதுல கலர்ஸ் இருக்கு பாருங்க இது கிரீன்ங்களா இங்க வந்து yellow இருக்கு இது yellow ஆ ஃப்ளோரசன் yellow இது வந்து கொஞ்சம் டார்க் கிரீன் ஓ அதுலயே டார்க் இது எல்லாமே ஒரே பிரைஸ் தான் ஆமா எல்லாம் ஒரே பிரைஸ் தான் ஜீப்ரா வெரைட்டிஸ்ல நாங்க தனித்தனியா கலர்ஸ் வச்சிருக்கோம் ஓ இன்னொருதுல மெயினா பண்றது பாத்தீங்கன்னா கொய்கார்ப்பு தான் மெயினா பண்றீங்க கொய்கார்ப்பு வந்து நாங்க இந்திய லெவல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் எத்தனை நாள் இதெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் டைப் கொய்ங்க ஓ இவ்வளவு பிரைஸ் இருக்குமா ஆமா இது எல்லாமே இதுல வந்து ஸ்கேல்டு ஸ்கேல்லெஸ் டைப்ங்கலாம் இருக்கு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்லெஸ் உடம்புல ஒரு ஸ்கேல் கூட இருக்காது நல்லா வளவளப்பா ஆனா கலர் வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கும் இது ஸ்கேல்லெஸ்ங்களா ஆமா இது எல்லாமே ஸ்கேல்லெஸ் ஸ்கேல்லெஸ் வந்து காஸ்ட்லியா ஸ்கேல்லெஸ் வந்து காஸ்ட்லி தானா ஓகே இது எல்லாமே வெரைட்டிஸ் தான் அதே மஞ்சள் கலர்ல இருக்குதுன்னா இது வந்து ஸ்னேக் ஸ்கின் டைப் கோயிலே இது ஒரு வெரைட்டிஸ் ஓ ஸ்னேக் ஸ்கின் இது வந்து நம்ம குட்டில இருந்து இல்ல 5 இன்ச்ல இருந்து நாங்க 1 ஃபீட் வரைக்கும் சேல் பண்றோம் இது இப்ப எத்தனை இன்ச்ல இருக்கு இது வந்து 1 ஃபீட் 1 ஃபீட்ல வந்துருச்சா ஆமா இது 1 ஃபீட் ஒன்னு 10 இன்ச்ல இருக்கு ஓ இது 10 இன்ச்சுங்களா ஆமா அதாவது நாங்க சேல் பண்ணும்போது சைஸ் வரையாத சேல் பண்ணுவோம் 10 இன்ச்சுக்கு இந்த ரேட்டு 1 ஃபீட்டுக்கு இந்த ரேட்டுன்னு தனித்தனியாக நாங்கள் சேல் பண்ணுவோம் கோயிலில் வந்து 5 இன்ச்சில் இருந்து 1 ஃபீட் வரைக்கும் நாங்கள் சேல் பண்ணுறோண்ணா அது எல்லாத்துக்குமே 5 இன்ச்சுக்கு ஒரு ரேட்டு 1 ஃபீட்டுக்கு ஒரு ரேட்டு தனித்தனியாக இருக்கும் இன்னொன்று குவாலிட்டியை பொறுத்து ரேட்டு மாறும் ஸோ கோயிலாக வளர்த்துறாங்கன்னா ஒரு தொட்டிக்கு எத்தனை விடலாம் கண்ணாடி தொட்டில் வரதா இருந்தால் 2 ஃபிஷ் 3 ஃபிஷ் விடலாம் இதே மாதிரி ஒரு ஃபவுண்டைன் மாதிரி கட்டி இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து தாராளமாக 20-30 மீன் விடலாம் 20-30 மீன் விடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் இருந்து பார்த்தா அழகாக இருக்கும் சைட்லேருந்து பார்க்குறத விட டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் ஓ எல்லாமே கலர் கலராக தெரியும் ஆமாம் ஸோ இப்போ இந்த தொட்டி அதுக்காக மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த மாதிரி ஃபவுண்டன் மாதிரி செட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பில் செட் பண்ணி உள்ளே மீன் விட்டு வளர்ப்பாங்க ஸோ அழகுக்காக ஆமாம் இது வந்து மோஸ்ட்லி இது ஃப்ரெண்ட்லியாக பழகிற மீன் நம்மகிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறது இந்த ஒரு மீன் இல்லை நம்ம என்ன ஃபுட்டுன்னு நான் கொடுக்குறோம் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெல்லட் தான் நாங்கள் கொடுக்குறோம் பெல்லட் ஆமாம் எங்ககிட்ட பெல்லட் இருக்குது அதுதான் நாங்கள் இதுக்கு போட்டு இது பண்ணிகிட்ருக்கோம் அப்போ பார்த்தோங்கல்ல அந்த ஃபிஷ்ஷோட எக்குங்க ஓ எக்கா இதெல்லாம் இதில் இருக்குங்களா கடுகு சைஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க இதெல்லாம் எக்கா இதெல்லாம் எக்கு இருக்குங்களா அந்த செடியில் ஒட்டியிருக்குங்களா வேலை வேலையா போய் உரசி அந்த முட்டையை அப்புறம் குட்டி வந்துடும் ஒரு லெவல் வரும்போது பாண்டுக்கு ஏத்திடுவோம் பாண்டுக்கு போயிட்டு அங்கிருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகி 7-8 மாதம் ஆகும் அங்கே வந்து வளர்றதுக்கு ஒரு 1 ஃபீட் வளர்க்கணும்னா ஒரு 8 மந்த்ஸ் ஆகும் வளர்ந்து அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கும் முட்டையை வந்து எல்லாமே கோயோடது ஆமாம் இந்த ப்ரீடிங் இந்த இலை போட்டு ப்ரீடிங் பண்ணுற பார்த்தீங்களா இந்த மெத்தட் எல்லாமே கோய்க்கு தான் செட் ஆகும் கோயோட மெத்தட் வந்து இந்த இலை மாதிரி ப்ரீடிங் போட்டது ஆஃப்ரிக்கன் சிக்லேட்டுக்கு வந்து தானே முட்டையை போட்டு தானே வாயில் எடுத்து வச்சுக்கோம் அந்த ஒரு டேட் 15 நாள் வரும்போது நாங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருவோம் ஸோ அது வந்து ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் சேல் பண்ணுவீங்க ஆமாம் அது ஒரு ஒரு 3 மாதம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் சிக்லேட் கொடுக்குற ஃபுட்டு ஓ இதுதான் ஃபுட்டாகவே நம்ம கொடுக்குறோம் இது வந்து ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ இதில் போட்டால் நல்லா வளரும் ஆமாம் இது சிக்லேட்டுக்காகவே நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் பேரண்ட் ஃபிஷ்க்கு வந்து அந்த ப்ரீடிங் வந்து நல்லா நடக்கணுன்றதுக்காக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறத நாங்கள் கொடுத்துட்ருவோம் ஸோ இதுவும் நீங்கள் விலைக்கேட்டால் கொடுப்பீங்களா ஆ நாங்கள் கொடுப்போம் குட்டிக்கு கூட போடுவோம் இந்த ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான் ஃபுட்டு போடணும் நாங்கள் வந்து 1 டைம் தான் போடுவோம் காலையிலே நாங்கள் போட்டு முடிச்சிடுவோம் நாங்கள் வந்து காலையில் அதுக்கேற்ற அது எவ்வளோ ஃபிஷ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காலையிலே ஃபீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ இந்த தொட்டியில் எவ்வளோ மீன் இருக்கும் ஆவரேஜா இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா 125 ஃபிஷ் இருக்கு 125 அதுக்கு எவ்வளோ போடணும் ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதில் இருந்து 2 கை இதுலேருந்து 2 கை 2 கை அப்போ நம்ம ஃபிஷ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபீடை கம்மி பண்ணிக்கணும் இப்போ 10 ஃபிஷ் இருக்குங்கன்னா எவ்வளோ போட்டால் போகும் ஓ அது உங்களுக்கே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிஷ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீட் பண்ணணும் ஸோ அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மீன்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸோ எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் ஹோல்சேல்லே வந்து கொடுத்துட்ருக்காங்க ரீட்டெயிலே வந்து கொடுத்துட்ருக்காங்க வெறும் 5 பேர்லேருந்தே வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்